தமிழ் சினிமாவில் நடிக்கவோ படத்தை இயக்கவோ வாய்ப்பு தேடி கோடம்பாக்கத்தில் கொட்டாய் போட்டு பலர் காத்திருந்த நிலை மாறி உச்ச நட்சத்திரங்களின் வாரிசுகளால் தற்போது தமிழ் சினிமாவே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எனலாம். ஆரம்பத்தில் சிலர் சரபடி போல பட்டையை கிளப்பி படபடவென வெடித்து தள்ளினாலும் இறுதியில் புஸ்வானமாக மாறிய வரலாறும் உள்ளது. என்னதான் நடிகர் விஜய் தமிழ் சினிமாவில் செய்த சாதனைகள் மூலம் தன் கிரீடத்தில் பல வைர கற்களை பதித்து கொண்டே சென்றாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அப்பா மூலம்தானே சினிமாவிற்குள் நுழைந்தார் என்ற பெயர் அவருக்கு கரும்புள்ளியாகவே இந்தளவும் உள்ளது எனலாம். தாம் அனுபவித்த துன்பத்தை தன் மகனுக்கு கொடுக்க கூடாது என நினைத்தாரோ என்னவோ, அவரது மகன் சஞ்சய் இயக்குநராக அறிமுகமாகும் படத்தில் எவ்விதத்திலும் தனது பெயரோ புகைப்படமோ வந்துவிடாமல் பார்த்து கொள்கிறார். தற்போது அது போலவே விஜய் சேதுபதியும் தனது மகன் சூர்யா ஹீரோவாக அறிமுகமாகும் ஃபீனிக்ஸ் என்ற படத்தின் பூஜைக்கு கூட வராமல் ஆப்சண்ட் ஆகியிருக்கிறார். உனக்கென்னப்பா உங்க அப்பா இருக்காரு என்ற வசனம் நடிகர் விஜயில் தொடங்கி சமீபத்தில் அறிமுகமான விக்ரம் மகன் துருவ் வரையிலும் துரத்தி கொண்டேதான் இருக்கிறது. அப்பா ஆதரவுடன் சினிமாவில் அறிமுகமாகும் கலைஞர்கள் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பையே இழந்து விடுகின்றனர், அல்லது அதற்குள் பலர் காணாமல் போய்விடுகின்றனர். விஜய் சேதுபதியின் மகன் சூர்யாவிடம் அவரது அப்பா பற்றி கேட்க, அப்பா வேற நான் வேற என்று அவர் பதிலளிக்கும் அளவுக்கு மகனை தயார் செய்து அனுப்பியிருக்கிறார் விஜய் சேதுபதி என்றே சொல்லலாம். அப்பா வேற நான் வேற, அதனால்தான் இன்ட்ரோடியூசிங் சூர்யான்னு போட்டிருந்தாங்க. தமிழ் சினிமாவில் அப்பா மூலம் சினிமாவுக்கு வரும் மகன்கள் வெற்றி பெற்றது அல்லது வெற்றி பெற வைத்தது என ஒரு காலத்தில் நடந்தாலும் கடந்த 20 வருடங்களில் இந்த முயற்சிகள் படுதோல்வி அடைந்ததற்கு பாரதி ராஜா, பாண்டியராஜன், பாக்கியராஜ் உள்ளிட்ட கலைஞர்களின் மகன்களே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக கூறலாம். இந்நிலையில் அப்பா முகத்தை காட்டாமல் இருந்தால் மகன்களுக்கு நல்லது நடக்கும் என்ற ஐடியாவுடன் விஜய், விஜய் சேதுபதி ஆகியோர் செயல்பட்டு வருவது அவர்களது மகன்களுக்கு வெற்றியை தேடித்தருமா, அல்லது மகன்களுக்கு ஏற்படும் தடைகளை போக்க அப்பா ஹீரோக்கள் களம் இறங்குவார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னதான் தங்களது மகன்களை சுதந்திரமாக அவர்களுக்கு பிடித்ததை செய்ய விடுவதற்கு அப்பா ஹீரோக்கள் நினைத்தாலும் அவர்களுக்குள்ளும் தனக்கு பிறகு தன் வாரிசு சினிமாவில் ஜொலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இயற்கையாகவே தோன்றிவிடுகிறது என கூறலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.